வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் உணர்வு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். சூரியவம்சம் 1997 வெளியான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த படத்தில் சரத்குமார் தேவயானியோட மகனாக நடித்த குழந்தை நட்சத்திரம் இப்போ எப்படி இருக்காங்கன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சரத்குமார் மகனாக நடித்தவங்களோட உண்மையான பெயர் ஹேமலதா. இவங்க சூரியவம்சம் படத்துக்கு முன்னாடியே பல சினிமாக்கள்லையும் நடிச்சிருக்காங்க. இவங்க முதன் முறையாக நடித்த படம் பாட்ஷா. இந்த படத்தில் ரகுவரனுக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க. இதே போல் காதல் கொண்டேன் படத்தில் தனுஷ் சின்ன வயசு ஃப்ரெண்டாக இவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்க இதே போல் 100க்கும் மேற்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. சன் டிவியில் ஒளிபரப்பான சித்தி சீரியலில் காவேரின்ற கேரக்டரில் ஹேமலதா முதன் முறையாக சீரியலில் அறிமுகமானாங்க. இவங்க மனைவின்ற சீரியலையும் நடிச்சிருக்காங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பான கணா காணும் காலங்களில் ராகவின்ற கேரக்டரில் லீட் ரோலில் நடித்தது மூலமாக இவங்க ரொம்பவும் பிரபலமானாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து ஜோடி நம்பர் 1 சீசன் 3 பார்ட்டிசிபேட் பண்ணி மைக்கேல்ன்றவரோட சேர்ந்து ஃபைனலில் டைட்டில் வின்னிங்கும் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் சன் டிவியில் டெண்ட்ரல் சீரியலில் ஸ்ருதிராஜோட ஃப்ரெண்டாக இவங்க நடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த சீரியலுக்கு அப்புறம் ஹேமா நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட தொடர்ந்து நீங்கள் நடிப்பீங்களான்னு ஒரு முறை கேட்டதுக்கு நல்ல ரோல் கிடைச்சா நான் நிச்சயம் நடிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் உணர்வு சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.